சுவிசேஷம் 23 அதிகாரம் 22 வசனத்தை நாம் வாசிப்போமா. மேலும் நீங்கள் விசுவாசமுள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இயேசப்பா தூயாவியானவரே, இந்த 2023 ஆண்டுக்காக நம்மளுடைய சோதரிக்கிற அப்பா, இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட பேசும்படியாய் நாங்கள் ஒருமனப்பட்டு உங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவியானவர் எல்லா தடைகளையும் நீக்கி எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஆண்டிலே நம்மளை பார்த்து சொல்லுகிறார், மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். அல்லேலூயா. இந்த ஆண்டு பெறுகிற ஆண்டு. இதுவரைக்கும் நீங்க என்னென்ன காரியங்களுக்காக தேவனிடத்தில் ஜெபித்தீர்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இனி என்ன காரியத்துக்காக நீங்க ஜெபிக்க போறீங்களோ அதையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. நம் ஆண்டவர் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறார், எதிர்பார்க்கிறார். அதுலேயும் நாம் குறிப்பா விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எப்படி ஜெபிக்கிறோம்? விசுவாசத்தோடு நம்ம ஜெபிச்சோம் அப்படின்னா ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களுக்கு என்ன தர விரும்புகிறார், பதில் தர விரும்புகிறார். அல்லேலூயா. எப்படியெல்லாம் நம்ம ஜெபிக்கணும் அப்படிங்கறதா நம்ம இன்றைக்கு ஆவியானவர் தாசியோடு தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லும் பொழுது மேலும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சேர்த்திருக்கார். சிலதான் அது இல்லை அப்படின்னா நம்ம முன்னாடி உள்ளதை சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஆண்டவர் வந்து இப்ப பாருங்க, மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் என்ன செய்வீர்கள், பெறுவீர்கள் அப்படிங்கிறார். அப்ப ஆண்டவர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தருகிற தேவன். அவர் நம்ம ஜெபத்துக்கு பதில் தர விரும்புகிறார். ஆனா அதற்கு முன்பாக ஒரு காரியத்தை அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். 18 வசனத்திலிருந்து அந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. காலையிலே அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது வழி அருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதனிடத்தில் போய் அதிலே இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல் இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாக அது இருக்க கடுவது என்றார். உடனே அந்த அத்தி மரம் பட்டு போயிற்று. சீசர்கள் அதை கண்டு இந்த அத்தி மரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிட்டு என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் இந்த அத்தி மரத்துக்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீர் பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா அப்படின்னு ஆவியானவர் சேர்க்கிறார். அல்லேலூயா. இப்ப முன்னாடி கர்த்தர் ஒரு காரியத்தை இங்க சொல்லுகிறார். என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் பசி வந்துச்சு. அவர் போய்கிட்டு இருக்கிற பகுதியில், இது பெத்தானி என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமம், அங்க ஆண்டவர் பாக்குறாரு. அந்த அத்தி மரத்தை பாக்குறாரு. அத்தி மரத்துல ஏதாவது கனி இருக்குமான்னு பார்த்தா அது என்ன இல்லை, கனி இல்லை என்று சொல்லப்பட்டது. உடனே இயேசு அதை என்ன செய்தாராம், சபித்தார். சபித்த உடனே பாருங்க, இங்க பைபிள்ல போட்டிருக்குது, நமக்கு மத்தையில போட்டுருக்கு, உடனே அதை என்ன செஞ்சிருச்சு, பட்டு போயிட்டு. ஆனா மார்க் எழுதின சுவிசேஷம் 11 அதிகாரத்துல திருப்பிக் கொள்வோமாக, இதே சம்பவத்தை நாம் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அங்க பாத்தீங்கன்னா 12 வசனத்திலிருந்து அந்த சம்பவம் வருகிறது. மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்தி பல காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அது இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீசர்கள் கேட்டார்கள். அப்படின்னு 19 வசனத்திலிருந்து வாசிங்க. சாயங்காலம் ஆனபோது அவர் நகரத்திலிருந்து புறப்பட்டு போனார். மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும் போது
இங்க பாருங்க மறுநாள் அவங்க பார்த்தாங்கன்னு சொல்லி பார்க்கப்பட்டிருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா உடனே அதை என்ன செஞ்சிருச்சு, பட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றார். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். எப்படி இருங்கள்? இங்கே நம்ம ரெண்டு காரியத்தை இந்த காவியான துவாசியோடு தியானிக்க போகிறோம். இங்கே வந்து ஆண்டவர் முதலாவது என்ன சொல்லுகிறார் என்றால், விசுவாசத்தை நாம் பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். எதை பயன்படுத்தணுங்க? விசுவாசத்தை. தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் அப்படின்னா அதுக்கு ஒரு மூணு மொழிபெயர்ப்பு என்ன போட்டுருக்கு அப்படின்னா, தேவனுடைய விசுவாசம் உடையவர்களாக இருங்கள். என்ன தேவனுடைய விசுவாசம்? பேசுகிறதான விசுவாசம். தேவன் என்ன செய்தார்? பேசினார். என்ன பேசினார்? ஆதியாகமம் 1:2 பாத்தீங்கன்னா, முதல் வசனத்திலிருந்து ஆதியிலே தேவன் வானத்தை பூமியும் சிருஷ்டித்தார்னு சொல்லப்படுது. 2 பாருங்க, பூமியானது ஒளிங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிட்டு. இப்ப தேவனுடைய விசுவாசம் என்ன அப்படின்னா, பேசுகிறதான விசுவாசம். தேவன் என்ன செய்தார்? ஒழுங்கின்மை பார்த்து, வெறுமையை பார்த்து தேவன் என்ன செய்தார்? பேசினார். நல்லா கவனிக்கணும் தேவ பிள்ளையை. ஆண்டவர் அடுத்து சொல்லும் போது, எவனாகிலும் மலையை பார்த்து. நாம் என்ன செய்ய வேண்டும்? மலையை பார்த்து தேவ வார்த்தையை பேச வேண்டும். எதை பேசணும்? விசுவாசத்தை பயன்படுத்தி தேவ வார்த்தை பேசுவீர்கள் என்றால், நமக்கு விரோதமாக நிற்கிறதான மலை போன்ற பிரச்சனைகள், நமக்கு விரோதமாக நிற்கிற கனியற்ற அந்தகார கிரியைகளை நாம் கடிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் எபேசியர்களில் எழுதுகிறார். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை என்ன செய்யுங்கள்? கடிந்து கொள்ளுங்கள். அப்ப இயேசு ஒரு அத்திமரத்தை சபித்தது போல, நமக்கு விரோதமாக, நம்ம குடும்பத்துக்கு விரோதமாக, நம்முடைய ஊழியர்களுக்கு விரோதமாக, நம்முடைய பிசினஸுக்கு விரோதமாக செயல்படுகிறதான சாத்தானையும் அவனுடைய கிரியைகளையும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் அபத்தமாக்குகிறேன் அப்படின்னு சொல்லும் போது அது பட்டு போகும். அல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையில நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, சாத்தான் என்ன செய்வான் என்றால், ஒரு குடும்பத்துக்கு விரோதமா கலகம் பண்ணும்படி செயல்படுவான். அப்ப அப்படிப்பட்ட நேரங்களிலே சபையானது விசுவாசத்தை பயன்படுத்தி அவைகளை பார்த்து நாம் தேவ வார்த்தை என்ன செய்ய வேண்டும்? பேச வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் இங்கே கற்றுத்தருகிறார். எப்ப நாம் பேசும் பொழுது எப்படி இது பட்டு போயிட்டோ, நீங்கள் என்னை விசுவாசித்து என் வார்த்தைகளை விசுவாசித்து நீங்களும் இப்படிப்பட்ட கனியற்ற அந்தகார கிரியைகள் சாத்தானுடைய திட்டங்கள் அவைகளை நீங்கள் சபிப்பீர்கள் என்றால் அவைகள் ஒன்றுமில்லாமல் போகும் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா பாத்தீங்கன்னா, இப்ப நம்மளை குறித்து தேவனுக்கு இந்த வருடத்துல திட்டம் உண்டு, ஆனா அதே மாதிரி சாத்தானுக்கு நம்மளை குறித்து இந்த வருடத்துல என்ன உண்டு? திட்டம் உண்டு. அவனுடைய திட்டங்கள் சில வேளைகளில் நடைபெறுகிறது. ஆனால் தேவ பிள்ளைகள் நாம் ஜெபத்துல என்ன செய்ய வேண்டும் என்றால், எனக்கு விரோதமா, என் குடும்பத்துக்கு விரோதமாக, எங்க பிசினஸ்க்கு விரோதமா, எங்க ஊழியத்துக்கு விரோதமாக சாத்தான் வைத்திருக்கிற சகல திட்டங்களையும் இயேசுவின் நாமத்தில் அபத்தமாக்குகிறேன், இயேசுவின் நாமத்தில் சபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் அவைகள் ஒன்றுமில்லாமல் போவதாக அப்படின்னு சொன்னீங்கன்னா அது அப்படியாகும். கர்த்தர் ஜெயத்தை தருவார். அல்லேலூயா. சாத்தான் எவ்வளவு பெரிய திட்டங்கள் வைத்திருக்கலாம், ஆனால் தேவ பிள்ளைகள் அவைகளை கடிந்து கொள்ள வேண்டும். அவைகளை என்ன செய்ய வேண்டும்? அவைகளை நாம் கடிந்து கொள்ளுதல் என்றால் என்ன அர்த்தம்? சபிக்கிறது. கடிந்து கொள்ளுதல் என்ன அர்த்தம்? ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு காலத்துல பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் 12 கோத்திரத்தையும் பிரிச்சு பாத்தீங்கன்னா, 6 கோத்திரத்தை ஒரு மலை மேலையும், 6 கோத்திரத்தை இன்னொரு மலை மேலையும் பாட்டி என்ன செய்வாங்கன்னா, ஒரு கோத்திரம் வந்து என்ன செய்யணும், ஒரு பகுதியில ஆசீர்வதிக்கும், இன்னொரு கோத்திரம் பாத்தீங்கன்னா இன்னொரு பகுதியில சபிக்கும். பாத்திருக்கீங்களா? அப்ப சபிக்கும் பொழுது அது என்ன செய்கிறது? சபிக்கப்பட்டு போகிறது. வாசிங்கள் பார்க்கலாம் எங்க அந்த சம்பவம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உபாகமத்துல 28 நினைக்கிறேன், மோசே வந்து இருபத்தி 7 பாருங்க, பதினொன்னாம் வசனத்தில் மேலும் அந்நாளிலே மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் யோர்தானை கடந்த பின்பு ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு கெர்சீம் மலையில் சிமியோன், லேவி,
யூதா இசகார் யோசேப்பு பென்யமீன் என்னும் கோத்திரங்கள் இருக்க வேண்டும் சாபம் கூடப்படும் பொருட்டு ஏபல் மலையில் ரூபன் காத் ஆசே செபுலோன் தான் நப்தலி என்னும் கோத்திரங்கள் இருக்க வேண்டும் அப்பொழுது லேவியர் உரத்த சத்தமிட்டு இஸ்ரவேல் மனிதர் எல்லாரையும் பார்த்து கர்த்தருக்கு அருவருப்பான காரியமாகிய தொழிலாளிகளுடைய கைவேலையால் செய்யப்பட்டதும் வார்ப்பிக்கப்பட்டதுமான யாதொரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி ஒளிவிடத்தில் வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக அதற்கு ஜனங்கள் எல்லாரும் பிரதித்திரமாக நல்லா கவனிக்கணும். சபையானது என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா விக்கிரக ஆராதனை பண்றவங்க எல்லாரும் வெட்கப்படுவார்களாக அப்படின்னு நம்ம சொல்லும் போது கத்தர் அப்படியே ஆமேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன், நம்ம தேசத்துல விக்கிரக ஆராதனை பண்றவங்க நல்லா இருக்கிறதுனால அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம வணங்குறதான தெய்வம் மெய்யான தெய்வம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மத்தியில நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், விக்கிரக ஆராதனை பண்றவங்க இயேசுவின் நாமத்தினுடைய திட்டங்கள் வாய்க்காமல் போவதாக அப்படின்னு நீங்க சபிக்கும் பொழுது அது அப்படியே நடக்கும். அப்ப கர்த்தர் உங்களோடு இருக்கிறத ப்ரூவ் பண்ணுவார். அல்லேலூயா. இதை யார் தான் செய்யணும்? சபைதான் செய்யணும். அதை நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். நம்ம செய்யல அப்படின்னா அவன் குளிச்சுக்கிட்டு தான் இருப்பான். அதனால நம்ம இந்திய தேசத்துல இந்த வருடத்துல யார் யாரெல்லாம் விக்கிரக ஆராதனை பண்றாங்களோ அவைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அவர்கள் எல்லாரும் வெக்கப்பட்டு போவார்களாக. ஆமேன்னு சொல்லுங்க பாக்கலாம். ஆமென். அல்லேலூயா. யார் யாரெல்லாம் இயேசுவை தவிர மற்ற எதையெல்லாம் ஆராதிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வெக்கப்படுவார்களாக. அவங்களுக்கு எந்த காரியமும் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காமல் போவதாக. அல்லேலூயா. இதைத்தான் கர்த்தர் கடிந்து கொள்கிறார். நாம் அப்படி சபிக்கும் பொழுது அது என்ன செய்யும்? பட்டு போகும். அல்லேலூயா. நீங்க அப்படி செய்ய பழகணும். அது போல நமக்கு விரோதமா செயல்படுகிற காரியங்களை நம்ம இயேசுவின் நாமத்துல சபிக்கணும். ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகள் தினமும் ஜெபிக்கிற பொழுது இந்த நாள்ல என்னை குறித்து என் குடும்பத்தை குறித்து சாத்தான் வைத்திருக்கிற சகல திட்டங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அபத்தமாக்குகிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சபிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தவர்கள் வாழ்க்காமல் போவதாக அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க. கர்த்தர் அதை அபத்தமாக்குவார். அல்லேலூயா. நீங்க விசுவாசித்து பேச பழகணும். சூழ்நிலைய பார்த்து நாம் பேச வேண்டும். என்ன பேசணுங்க? இன்னைக்கு நிறைய பேருடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைப்பதில்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க விசுவாசத்துல தேவனை நோக்கி ஜெபிக்கிறார்கள். நல்லது, அது ஒரு பகுதி. ஆனால் இன்னொரு பகுதி விசுவாசத்தில் சூழ்நிலையை பார்த்து பேச வேண்டும். அதுவும் ஜெபம்தான். அல்லேலூயா. சூழ்நிலையை பார்த்து தேவ வார்த்தை என்ன செய்யணும்? பேசணும். அப்பதான் அற்புதம் நடக்கும். சூழ்நிலையை பார்த்து என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் அந்த ரங்கத்துல ஜெபம் பண்ணுவார். வெளியே வந்தா கமாண்ட் கொடுப்பார். வெளியே வந்தா என்ன செய்வார்? லாசருவே வெளியே வா அப்படின்னு. அல்லேலூயா. வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா பாடையை தொட்டு வாலிபனை எழுந்திரு அப்படின்பாரு. இயேசு என்ன செய்தாரோ, தவித்தாலே எழுந்திருன்னு இயேசு என்ன செய்தார்? கட்டளை கொடுத்தார். அப்ப ஜெபத்துல ஒரு பகுதி நாம் சூழ்நிலையை பார்த்து தேவ வார்த்தை என்ன செய்யணும்? பேசணும். ஜெபம் என்றால் என்ன? ஜெபம் நாலு வகைப்படும். ஒன்று, ஜெபம் என்றால் தேவனை பார்த்து பேச வேண்டிய நேரம் தேவனை பார்த்து பேசணும். ரெண்டாவது, ஜெபம் சூழ்நிலையை பார்த்து பேச வேண்டிய நேரம் சூழ்நிலையை பார்த்து பேசணும். மூன்றாவது, ஜெபம் என்றால் சாத்தானை பார்த்து பேச வேண்டிய நேரம் சாத்தானை பார்த்து பேசணும். நான்கு, ஜெபம் என்றால் என்ன தெரியுமா? சூழ்நிலையை பார்த்து பேசணும், சாத்தானை பார்த்து பேசணும், தேவனை பார்த்து பேசணும். இந்த மூன்று காரியங்களும் ஜெபம் என்று என்ன செய்யப்படுகிறது? அழைக்கப்படுகிறது. வேதத்துல பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சாத்தானை பார்த்து பேசுற நேரத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். சாத்தானை பார்த்து பேசுற நேரம் இயேசு பேசுற பேசலையா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரத்துல 1-11 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணார். அப்ப சாத்தான் வர்றான். சாத்தான் வந்து சோதிக்கும் பொழுது இயேசு என்ன செய்தார்? சாத்தானை பார்த்து பேச வேண்டிய நேரம் யார பார்த்து பேசினாரு? சாத்தானை பார்த்து பேசினார். அல்லேலூயா. இப்ப சோதனை வர்ற நேரத்துல தேவ பிள்ளைகள் சாத்தானை பார்த்து பேச வேண்டிய நேரம் என்ன செய்யணும்? யார பார்த்து பேசணும்? சாத்தானை பார்த்து பேசணும். சூழ்நிலை வரும்போது சூழ்நிலை பார்த்து என்ன செய்யணும்? பேசணும். ஆனா நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோம் அப்படின்னா, தேவனை மட்டும்தான் பார்த்து என்ன செய்யறோம்?
பேசுவோம். அதனால நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது தெரியுமா, அற்புதங்கள் என்ன செய்ய மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குது. ஜெபம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசு இங்க ஜெபத்துல ஒரு பகுதியை சொல்லி தருகிறார், சூழ்நிலை பார்த்து நீ பேசணும், இந்த மலையை பார்த்து நீ என்ன செய்யணும், சந்தேகப்படாம பேசணும். நீ பேசுனா அதை என்ன செய்யும் தெரியுமா, அகன்று போய் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. ஒரு வயதான அம்மா பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்கு முன்பாக ஒரு பெரிய மலை இருந்தது. அந்த அம்மா இந்த வசனத்தின் அடிப்படையில் என்ன பிரசங்கத்தை கேட்டோடனே நெசத்துக்கு மலைன்னு நினைச்சிருச்சு. அதனால அந்த மலையை பார்த்து அதை என்ன செஞ்சு தெரியுமா, இயேசுவி நாமத்தில் என்ன செய்யும், அகன்று போ, இயேசுவி நாமத்தில் அகன்று போ, மலையில விழு அப்படின்னு சொல்லிச்சு. இது இயேசு கிறிஸ்து சொன்னது ஆவிக்குரிய ரீதியில மலையை சொன்னார். ஆனால் அந்த அம்மா பார்த்தீங்கன்னா இதை விசுவாசித்து அது இந்த பிரசங்கத்தை கேட்டவுடனே, ஓ மலையை பார்த்து பேசும்போது தெரியுது இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்களே, அப்போ எங்கள் பாஸ்டர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த மலையை பார்த்து என்ன செஞ்சால் திறம் பேசிக்கிட்டே இருந்துச்சு. நடந்த சம்பவம் என்ன தெரியுமா, உண்மையாகவே நடந்த சம்பவம். கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலையை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பாறாங்கல்லாம் தேவைக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லி வெடிகுண்டை வச்சு உடைச்சி கடைசியில் மலையெல்லாம் ஆயிடுச்சு. கத்தர் அந்த மலையை அப்புறப்படுத்தினார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில மலை போன்ற பிரச்சனைகள் இருக்கலாம், நீங்க அந்த மலையை பார்த்து என்ன செய்யணும் தெரியுமா, இயேசுவி நாமத்துல அகன்று போ அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா. அந்த ரங்கத்துல ஜெபிக்கணும், அழுது ஜெபிக்கணும், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஆண்டவரே இந்த காரியத்துல உங்களுக்கு அற்புதம் செய்யுங்க அப்படின்னு ஜெபிக்கணும். அது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி நீங்க என்ன செய்யணும் தெரியுமா, வெளியே வந்தோடனே சொல்லணும், இயேசுவி நாமத்துல இந்த நோய்கள் மறைவதாக அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா. இயேசுவி நாமத்துல என் தேவைகள் சந்திக்கப்படுவதாக அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா. இயேசுவி நாமத்துல எந்த காரியங்களும் உங்களுக்கு ஆப்போசிட் நிக்குது, அது இயேசுவி நாமத்துல ஒன்றுமில்லாமல் போவதாக அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா. இதைத்தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆனா ஆதியிலே தேவன் விசுவாசத்தில் பேசினார். பேசுகிறதான ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறது. தேவன் என்ன செய்தார் என்றால், ஒழுங்கின்மை, வெறுமை, இருள், மூணு காரியம் காணப்படுது. எத்தனை காரியம் காணப்படுதுங்க, ஒழுங்கின்மை, வெறுமை, இருள். உங்க வீட்டுல இந்த மூணு காரியம் இருக்கும், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த மூணு காரியம் இருக்கும், உங்க தொழில இந்த மூணு காரியம் இருக்கும். என்ன காரியத்துல இருந்தாலும் நீ அந்த ரங்கத்துல ஜெபிக்கணும். வெளியே வந்து அதை பார்த்து நீ என்ன சொல்லணும் தெரியுமா, இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா. அப்பதான் கர்த்தருடைய ஆவியானவர் அங்க அசைவாடி அவர் என்ன செய்ய முடியும், அற்புதத்தை செய்ய முடியும். தேவன் பேசினார். ஒழுங்கின்மை, வெறுமை, இருள், இது யாருனால் வந்தது, சாத்தானால் வந்தது. யாரால் வந்ததுங்க, இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, நம்ம கணவனாருடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில சில வேலைகளை ஒழுங்கின்மை உட்கார்ந்து இருக்கும், வெறுமை உட்கார்ந்து இருக்கும், இருள் உட்கார்ந்து இருக்கும். சாத்தான் அவர்களை அடிமைப்படுத்தி கொண்டிருப்பான். நீங்கள் அந்த ரங்கத்துல ஜெபிக்கணும். வெளியே வந்த சொன்ன இயேசுவின் நாமத்தின பிள்ளையை விட்டு இந்த முரட்டாண்ட சுபாவம் விலகுவதாக அப்படின்னு சொன்னீங்கன்னா அது விலகும். அல்லேலூயா. என் பிள்ளைகளோட காணப்படுகிற கீழ்ப்படியாமை நாம் இயேசுவின் நாமத்தில் வெளியேறி போ அப்படின்னு சொன்னா அது வெளியே போகும். அல்லேலூயா. நீங்க பேசணும், மாயை திறந்து என்ன செய்யணும். பேதுரு இயேசு செஞ்சதை அப்படியே ஃபாலோ பண்ணுமே. தெரியுமா உங்களுக்கு, இயேசு வந்து எப்படி தவித்தாலே எழுந்தனர், இயேசு தனியா ஜெபம் பண்ணாரு, சூழ்நிலை பார்க்கும்போது இயேசு பேசினார். அதே ஃபாலோ யார் பண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா பேதுரு பண்ணினான். அல்லேலூயா. பேதுரு வெள்ளியும் பொண்ணு என்னிடத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த புடவனை பார்த்து இயேசு விநாமத்தில் என்ன செய்ய, அங்க போய் உட்காந்து மொட்டங்கள் போட்டு என்ன செய்யல, ஜெபம் பண்ணானா, ஜோமன்ல. அதே மாதிரி தவித்தாலும் சொல்லக்கூடிய ஒரு சகோதரி செத்து போனா, அப்போ சில நடபடியில் நீங்க வாஸ்து பார்க்க முடியும், அவர் செத்து போனே கூப்பிடுறாங்க, இவரும் போல போய் தனியா ஜோமன்னாரு. ஆனா திரும்பி திரும்பி என்ன செஞ்சாரு, அந்த பணத்தை பார்த்து சொன்னாரு, தவித்தாலும் என்ன செய்ய, எழுந்துருன்னு சொன்னார் பாருங்க, உயிரோடு எழுமினா. அல்லேலூயா. தேவ பிள்ளையே அந்த ரங்கத்துல நீ ஜெபிக்கணும். வெளியே வந்தா நீ கமான் கொடுக்கணும். அல்லேலூயா. அங்க போயிட்டு அழுதுகிட்டு கூடாது. அல்லேலூயா. அங்க போய் இயேசுவி நாமத்தில் என்ன செய்ய, எழுந்திருன்னு சொல்லணும். இதைத்தான் எசேக்கியேல் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 37 அதிகாரத்துல எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கர்த்தருடைய ஆவியானவர் நிரப்பி உலர்ந்து போன எலும்புகள் நடுவில் ஆவியானவர் கொண்டு போய் நிறுத்தினார். உலர்ந்த எலும்புகளை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், இந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து மனுபுத்திரனை நீ என்ன செய்ய, தீர்க்க தரிசனம் உரைன்னு சொல்ல. அங்க போய் ஜோமனை சொல்ல, நல்லா கவனிக்கணும். அங்க போய் என்ன சொல்ல, அதுல என்ன அர்த்தம் அப்படின்னா, ஜெபத்துல ஒரு பகுதி தீர்க்க தரிசனம் உரைக்கிறது. அல்லேலூயா. ஜெபத்துல ஒரு பகுதி சூழ்நிலையை பார்த்து என்ன செய்யணும், பேசணும். உங்க பிள்ளையை பார்த்து பேசணும், கர்த்தருடைய ஆவியானவரை நிரப்புவாராக, கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக, கர்த்தருடைய எல்லாத்தையும் இருக்க என்ன செய்வாராக, விலைக்கு காப்பாராக, கர்த்தருடைய ரட்சித்து நிலை நிறுத்துவாராக அப்படின்னு நீங்க சொல்லணும். அல்லேலூயா. நீங்க சொல்லும் போது கர்த்தர் அவனை ரட்சிப்பார், அவனை நிலை நிறுத்துவார். அல்லேலூயா.
நீங்க அப்படி பேசல அப்படின்னா கத்தர் அது உலர்ந்து போன எலும்புதான், அது ஒண்ணுமில்லாத எலும்புதான். உலர்ந்த எலும்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியே தான் கிடக்குது. ஆனா இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா அப்படின்னு சொல்லி ஆவியானவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து கேட்கிறார். அவன் வந்து நல்ல வேலை நல்ல பிள்ளையா ஒழுங்கிட்டான். இது எனக்கு என்ன தெரியும், அது உமக்கு தெரியுமே அப்படின்னு ஒதுக்கிட்டான். அப்ப ஆவியானவர் சொன்னார், எப்ப நான் சொன்னபடி இவனுக்கு இதை பார்த்து என்ன செய்யும் தீர்க்க தரிசனம் உரைந்தார். அவர் சொன்னபடி தீர்க்க தரிசனம் உரைத்தான் பாருங்க. உலர்ந்த எலும்புகள்லாம் ஜாயிண்ட் ஆகி ஒண்ணு போல எலும்பி சேனைகள் நின்னது. இந்த வருடம் ஆண்டவர் சொல்றாரு, உன் குடும்பத்துல யார் யாரெல்லாம் ரச்சிக்கப்படாம இருக்கிறாங்களோ நீ அவங்களை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லு, நீ ரச்சிக்கப்படுவ, நீ சபைக்கு வருவ, கர்த்தருடைய நிலைநிறுத்துவார்னு சொல்லு. கர்த்தர் அதை செய்வார். அல்லேலூயா. உலர்ந்து போன எலும்புகளை பார்த்து நீ தீர்க்க தரிசனம் என்ன செய்யணும், உரைக்கணும். அதத்தான் ஆண்டவர் மலையை பார்த்து பேசு அப்படிங்க, சூழ்நிலையை பார்த்து பேசு அப்படிங்க. ஆனா நாம் அநேக வேலைகள் என்ன செய்யணும், மலையை பார்த்து தேவ வார்த்தை பேசுறது பதிலாக மலையை பார்த்து ஐயோ இவ்வளவு பெரிய மலை இருக்குது, ஐயோ இது திருந்திருக்கு வாய்ப்பு இல்லை, இப்படி நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் அதை பேச சொல்லவில்லை. வேதம் சொல்லுகிறது யாத்திராமம் 14:10 வசனத்திலிருந்து வீட்டுல போய் வாசித்து பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்த பொழுது அவர்களுக்கு முன்பாக செங்கடல் நின்றது, பின்பாக பார்வோன் படைகள் துரத்தி கொண்டு வந்தது. இது நடுநிலைமையில் நிற்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் கூக்குரல் இடுறான். முதல்ல தேவனை நோக்கி பார்த்து ஆண்டவர் இங்க என்ன கற்றுத்தருகிறார், தேவ பிள்ளையே அந்த ரங்கத்தில் நீ ஜெபிக்கணும், வெளியே வந்தா நீ விசுவாச வார்த்தைகளை பேசணும். அல்லேலூயா. நீ பேசுற வார்த்தையை வச்சுதான் கர்த்தர் அங்க கிரியை செய்ய முடியும். ஒன்று, நீ பேசுற வார்த்தையில ஆவியானவர் அசைவாடுவார், இல்லைன்னா நீ பேசுற வார்த்தையில சாத்தான் அசைவாடுவார். இல்ல நடுநிலைமின்னு ஒண்ணுமே இதை நீங்க மறந்துடக்கூடாது. சொல்றது புரியுதா? நான் வந்து நடுநிலைமையில நிக்கிறேன்னு யாரு நடுநிலைமையில நிக்க, நடுநிலைமையில வந்துட்டாலே நீ சாத்தானுடைய கட்சியில் நிக்கிறேன்னு அர்த்தம். அதான் உண்மை. ஆண்டவர் சொன்னார் மோசையை பார்த்து, எப்ப அந்த ஜனங்களை போல நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன, உன் கோலை ஓங்கி செங்கடலை இடனாக என்ன செய்து விடு, பிளந்து விடு. தேவ பிள்ளையே உனக்கு முன்பாக இருக்கிற செங்கடலை பார்த்து, உனக்கு முன்பாக இருக்கிற மலையை பார்த்து, உனக்கு முன்பாக இருக்கிற சூழலை பார்த்து, உனக்கு முன்பாக இருக்கிற வியாதியை பார்த்து சொல்லு, பரிசுத்த ஆவியானவர் அந்த பிரச்சனையுடன் அசைவாடி இந்த பிரச்சனை நீக்கி எனக்கு ஜெயம் தந்தபடினா கத்திருக்கு சோத்திரம் சொல்லிப்பார். அது இடிந்து விழும். கத்தர் உனக்கு ஜெயத்தை தருவதை பார்ப்பேன். கைகளை தட்டி கத்தர் மயமடைந்து பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் அதுதான் சொல்றார், நீ மலையை பார்த்து எதை செய்ய, என் வார்த்தையை பேசு, தேவ வார்த்தையை பேசு. எதை பேசணும், சொந்த கதையும் சோக கதையும் பேசக்கூடாது. என்னத்தை பேசக்கூடாது, நம்ம ஆண்கள் பார்த்தீங்கன்னா மலையை பார்த்து என்னத்தை பேசுறாங்க, ஐயோ இவ்வளவு பெரிய மலை இருக்கு, இது எப்ப தாண்டது, அவ்வளவுதான். எக்கா எங்க வீட்டு பக்கத்துல அவங்களுக்கு இப்படித்தான் வந்துச்சு, ரெண்டே நாள் ஆளு உனக்கு அப்படித்தான் வருது, அவ்வளவுதான் அப்படிங்க. உனக்கு கூட மட்டும் என்ன செஞ்சிடும், அத நான் சொல்லப்பட, நான் இயேசுவின் தலைமுகளால் சுகமானேன் அப்படின்னு சொல்லணும். ஆமா, நான் சாபாமல் பிழைத்திருந்து கத்தருடைய செய்ய என்ன செய்வேன், அறிவிப்பேன். வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 116 சங்கீதம் 10 வசனம், விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு இங்க என்ன கற்றுத்தருகிறார், விசுவாசத்தோடு நாம் பேச வேண்டும். தேவனுடைய விசுவாசம் பேசுகிறதான விசுவாசம். தேவன் ஆதியில பேசினார், ஒழுங்கின்மையை பார்த்து தேவன் பேசினார், வெறுமையை பார்த்து தேவன் பேசினார், இருளை பார்த்து தேவன் பேசினார். என்ன பேசினார், வெளிச்சம் உண்டாக கடவுதுனார். நல்லா கவனிக்கிறார். அதுல யார் அசைவாடிக்கிட்டு இருக்கா, பரிசுத்தவர் அசைவாடுகிற தேவ பிள்ளையை நீ பேசும் பொழுது ஆவியானவர் அசைவாடுவார். மோசே கோலை ஓங்கி நாம் பாருங்க, வேதம் சொல்லுகிறது ராம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் அந்த கடல் மேல என்ன செஞ்சாராம், அசைவாடினார், கீழ்காற்றி அனுப்பினார், செங்கடல் இரண்டாக என்ன செஞ்சது, பிளந்தது. அவர்கள் அந்த செங்கடலை எளிதாக தாண்டி செல்லார்கள். இந்த ஆண்டு கர்த்தர் உனக்கு முன்பாக செங்கடலை பிளக்க போறாரு, நீ எளிதாக இதை தாண்டி போகிறாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இதைத்தான் சீசருக்கு சொன்னார், எவனாகினும் சந்தேகப்படாமல். எவனாகினும் என்ன படக்கூடாதான். ஆனா நம்ம ஆண்களுக்கு டாக்டர் சொல்ற ரிப்போர்ட்ல நம்ம சந்தேகம் வர மாட்டேது. எதுல சந்தேகம் வர மாட்டேது, டாக்டர் சொல்ற ரிப்போர்ட்ல அப்படியே 100% என்ன செய்யறாங்க, அதுல அச்சு போட்டோம்னா ஆமா அச்சுதான் போல தெரியுது.
அதுல தும்மல் போட்டா தும்மல் தான் அப்படின்றாங்க. சரிதானா? ஆனா வேதம் சொல்றது நிறைய பேர் என்ன செய்ய மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், எவனாகிலும் சந்தேகப்படாமல் இந்த மலையை பார்த்து உன் வாழ்க்கையில எது மலை நீ நினைக்கிறையோ, எது பிரச்சனை நினைக்கிறையோ, எது போராட்டம் நினைக்கிறாயோ, இந்த பலவீனம் மாறாதுன்னு சொல்லி சாத்தான் உங்க காதல சொல்லுவான். நீங்க சொல்லணும், நான் இயேசுவின் தலைமுகளால் சுகமானே, இயேசுவின் நாமத்தில் இந்த பலவீனம் என்னை விட்டு என்ன செய்ய அகன்று போ அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா. ஜெபம் பண்ணா மட்டும் போதாது, விசுவாசத்துல என்ன செய்யணும், பேசணும். அது ஜெபத்துல ஒரு பகுதி. அல்லேலூயா. ஜெபத்துல ஒரு பகுதி. சூழ்நிலையை பார்த்து பேசணும், பலவீனத்தை பார்த்து பேசணும், உனக்கு தேவைகளை பார்த்து பேசணும். நீ பேசும்போது கர்த்தர் என்ன செய்வார், அற்புதங்களை செய்வார். ஆண்டவர் ஒரு நாள் மோசையை பார்த்து சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தண்ணி இல்லை. என்ன இல்லை, தண்ணி இல்லைன்னு முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க. ஆண்டவர் சொன்னார், மோசே மலையை பார்த்து என்ன செய்ப்பான், முதல் விஷயம் என்ன செய்யணும், தெரியுமா, அடிக்க சொன்னார். அடிச்ச தண்ணி என்ன செய்யும், மலையை பார்த்து என்ன செய்ய, பேசுறது தண்ணீரை கொடுக்கும். அல்லேலூயா. தேவ பிள்ளையே நம்ம பேச வேண்டிய நேரம் என்ன செய்யணும், பேசணும். யாரை பார்த்து பேசணும், முதல்ல தேவனை பார்த்து பேசணும், ரெண்டாவது சூழலை பார்த்து என்ன செய்யணும், மூணாவது சாத்தானை பார்த்து என்ன செய்யணும் பேசணும், நாலாவது வியாதியை பார்த்து பேசணும். அல்லேலூயா. எதை பார்த்து பேசணும் சொல்லுங்க, வியாதியை பார்த்து பேசணும். அல்லேலூயா. வியாதி உனக்கு எம்எல்ஏ என்ன கிடையாது, அதிகாரம் கிடையாதுன்னு பேசணும். பேசினீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு என்ன தருவார், ஜெயத்தை தருவார். அல்லேலூயா. ஆண்டவர், எனக்கு தெரிந்த ஒரு சகோதரருக்கு உடல்நிலை சரியில்லாம போச்சு. அப்ப அவர் பாத்தீங்கன்னா சுகர் வியாதி ரொம்ப அதிகமாகி கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. இன்னும் ஒரு அரை மணி நேரம் தான் அவர் பிழைப்பார் அப்படிங்கிற லெவல்ல இருந்துச்சு. அந்த நேரத்துல அவங்க மனைவி இடத்துல போன் பண்ணாங்க. அப்ப போன் பண்ணின பொழுது நானையும் மனைவியும் சேர்ந்து என்ன செய்ய ஆரம்பித்தோம், என்றால் ஜெபிக்க ஆரம்பித்தோம். அப்ப ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், இந்த மனிதனுடைய ஆவியை சாத்தா என்ன செய்யறான் அப்படின்னா பிடிச்சுக்கிட்டு போறான், அந்த அசுத்தாவியை நீ கடிந்து கொள் என்று கர்த்தர் சொன்னார். அதுக்கடுத்து ஆண்டவர் சொன்னாரு, அந்த மனிதனுடைய ஆவி அந்த மனிதனுடைய சரீரத்துல போய் ஜாயின் ஆகும்படி நீ கமாண்ட் கொடு அப்படின்னு கர்த்தர் சொன்னார். எனக்கு ஆண்டவர் சொன்னபடியே இயேசுவின் நாமத்தினாலே இந்த மனிதனுடைய ஆத்மாவை ஆவியை பிடித்து கொண்டு போகிற அசுத்த ஆவியை உன் கை எடு இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு கமாண்ட் கொடுப்போம். அடுத்து நாங்கள் சொன்னோம், கர்த்தர் எனக்கு சொன்னபடி இயேசுவின் நாமத்தில் ஆவியே இந்த மனிதனுக்குள்ள போய் என்ன செய்ய ஜாயின் ஆகு அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன செஞ்சோன்னா கமாண்ட் கொடுத்து ஜோம் பண்ணோம். ஜோமனும் பொழுது எங்களுக்கு அந்த டிஃபரன்ட் தெரிந்தது. ஆவியானவர் அதில் கிரியை செய்கிறார் என்பது நன்றாக உணர முடிந்தது. ஜோம் பண்ணி முடிச்சோன்னு ஒரு பெரிய சமாதானம் எங்கள் உள்ளத்தில் தந்தது. உடனே நாங்கள் நினைத்தோம், கண்டிப்பாக கர்த்தர் என்ன செய்து விட்டார், அற்புதம் செய்து விட்டார் என்று. நாங்கள் அன்னைக்கு ஜோம் பண்ணி படுத்துட்டோம். மறுநாள் காலையில் நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்க நினைச்சான். ஆனால் அதுக்கு முன்னாடியே அந்த சகோதரிடத்திலிருந்து ஃபோன் வந்தது, நான் உங்களுக்கு சொல்லி கொஞ்ச நேரத்தில் என் கணவனாருக்கு சுயநினைவு வந்து விட்டது, கர்த்தர் வரை சுகமாக்கினார் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. இது எதை காட்டுகிறது அப்படின்னா, அந்தகார கிரியைகளை கடிந்து கொள்ள வேண்டிய நேரம் என்ன செய்யணும், கடிந்து கொள்ளணும். சரிதானா? கர்த்தர் சூழ்நிலையில நமக்கு கொடுத்த அதிகாரத்தை என்ன செய்யணும், பயன்படுத்தணும். அல்லேலூயா. அங்க போயிட்டு புலம்பல் பாடல் என்ன செய்யக்கூடாது, புலம்பல் பாட்டு தனிமையில தேவன்ட்டு புலம்பணும். வெளியே வந்தா கம்பீரமா நிக்கணும். அல்லேலூயா. வெளியே வந்தா எப்படி நிக்கணும் சொல்லுங்க பாக்கலாம், அந்த ரங்கத்துல அழுகணும். ஆனா வெளியே வந்தா என்ன செய்யக்கூடாது, அழுகக்கூடாது, அந்த கமாண்ட் கொடுக்கணும். அல்லேலூயா. வெளியே வா அப்படிங்கணும், வெளியே போ அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா. இதைத்தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் விசுவாசத்தோடு என்ன செய்யுங்க, பேசுங்க. விசுவாசத்தோடு என்ன செய்யுங்க, எதை பார்த்து பேசணும், சூழ்நிலையை பார்த்து பேசணும், தேவனை பார்த்து பேசணும், சாத்தானை பார்த்து பேச வேண்டிய நேரம். சாத்தானை பார்த்து என்ன செய்யணும், சாத்தான் வந்த நேரம், ஐயோ ஆண்டவர் நான் உங்களுக்கு உழி செய்கிறேன் அல்லவா, நான் உங்களுக்கு பிள்ளை அல்லவா அப்படின்னு நினைச்சுக்கூடாது. சாத்தான் பார்த்து என்ன செய்யக்கூடாது, புலம்பிக்கிட்டு கூடாது. என்ன செய்யக்கூடாது, போப்பி சாசை அப்படின்னு யாரு தான் நம்மான் கொடுக்கணும், நீங்க தான் என்ன செய்யணும், நம்மான் கொடுக்கணும். ஆனால் நம்மாக்கள் இருந்தால் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு தம்பிகிட்ட கேட்டேன், தம்பி பிசாசு வந்தால் என்ன செய்வ அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன், இங்கே பாஸ்டருக்கு போர் அடிப்பேன். யாருக்கு போர் அடிப்பாரா, நாய்க்கு பிசாசு வந்தால் யாருக்கு யாருக்கு போர் அடிப்பாரா, நீங்க என்ன செய்வீங்க, வாய் வந்தா தானே பாஸ்டர் நாங்கள் பேசுறது அப்படிங்கிறீங்களா. என்ன செய்யணும் சொல்லுங்க, நீங்களும் பேசினார் குமாரன், 40 நாள் பாஸ்டிக்கிறது இந்த பையன் வந்திருக்கேன், இந்த பையனை கொஞ்சம் அப்புறப்படுத்தும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்பாலே போ
சாத்தானே என்று இயேசு சொன்னார். அல்லேலூயா. ஒரு விஷயம் சாத்தான் பார்த்தீங்கன்னா பேதுரு மூலமா பேசினான். என்ன பேசினான்? இது உமக்கு மத்தேயு சுவிசேஷம் 16:13 வசனத்திலிருந்து வீட்டில் போய் வாசித்துக்கோங்க. 24 வரைக்கும். அப்ப இயேசு கிறிஸ்து வந்து நான் உங்களுக்காக இப்படி சிலுவையில மறித்து உயிர்த்துல போறேன் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே பாத்தீங்கன்னா சாத்தான் வந்து யார் மூலமா பேசுறான்? பேதுரு மூலமா பேசுறான். உடனே இயேசு என்ன செய்தார்? அதை கடிந்து கொண்டார். அதான் நம்ம கவனிக்க வேண்டிய காரியம். சரிதானா? இயேசு என்ன சொன்னார்? அப்பாலே போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்ற விலை சிந்தியாமல் மனுஷருக்கு எங்களை சிந்திக்கிறாய் என்று இயேசு என்ன செய்தார்? அந்த அசுத்தாமியை கடிந்து கொண்டார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நீங்களும் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு விரோதமா செயல்படுகிற அசுத்தாவிகளை கடிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு உடனே செயல்படுகிற நோய் வியாதி இயேசுவின் நாமத்தில் பட்டு போவதாக சொல்லுங்க, அது பட்டு போகும். அல்லேலூயா. எனக்கு விரோதமா மனிதர்கள் செய்கிற ஆலோசனைகள் இயேசுவின் நாமத்தில் சபிக்கிறேன்னு சொல்லுங்க, அவங்களுடைய ஆலோசனை ஒன்று வாங்காமல் போகும். அல்லேலூயா. அடிடா நல்லா அடிடா, நிறைய பேர் நம்ம ஆட்கள் என்ன நல்லா அடிப்பா, நல்லா மிதி. நான் ஏற்கனவே கொஞ்சம் அடி வாங்கிட்டு தான் இருக்கேன். மிதிக்கிறியா மிதி அப்படின்னு நினைச்சு கூடாது. நாய் உங்க காலை கடிச்சா நாய் அடிப்பீங்களா உங்களை அடிப்பீங்களா சொல்லுங்க. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நிறைய பேர்ல நம்மளும் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். நாய் நம்ம பிள்ளையுடைய காலை கடிச்சா நாய் அடிக்கிறது, அந்த பிள்ளை அடிக்கிறதா? ஆனா நம்ம ஆட்கள் பிள்ளைய தான் அடிக்கிறான். நாய்கிட்ட ஏண்டா போன, நாய்கிட்ட ஏண்டா உனது, யார் அடிக்கிறாங்க? இது கொடுமையா தெரியலையா? ஹலோ, எதை அடிக்கணும்? பிரச்சனையை பார்த்து என்ன செய்யணும்? தேவ வார்த்தை பேசணும். இதைத்தான் ஆண்டவர் சொல்றார், எவனாகிலும் சந்தேகப்படாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி தன் இருத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசத்தால் அவன் சொன்னபடியே ஆகுபடியே சொன்னார். ஒரு அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா காலில் ஏதோ ஒரு காரியத்தினால கால் பெருசாக வீங்கி அவங்களுக்கு புண் வேதனை தாங்க முடியல, மாத்திரை சாப்பிட்டு சரியாகல. இடத்துல செவிக்குபடி சொன்னார்கள், நாங்கள் அவர்களுக்கு இயேசுவி நாமத்தில் ஜோமனி அதை கமான் கொடுத்து ஜோமனி இயேசுவி நாமத்தில் அது நீங்குவதாக அப்படின்னு சொல்லி ஜோமனி முடிச்சுட்டு சொன்னோம். இயேசு சுகம் தந்து விட்டார் அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கு என்ன நம்பிக்கை இல்லை, அவங்களுக்கு என்ன என்ன இல்லை சொல்லி முடிச்சோன்னே நான் சொன்னேன் இயேசு கிறிஸ்து சுகம் வாங்கிட்டா சரியா போகும் அப்படின்னு. உடனே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன நம்பிக்கை இல்லை. ஆனால் கஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த டக்குன்னு அவ்வளவுக்கான வழி அடுத்த வினாடி என்ன செஞ்சு தெரியுமா? சரியா போச்சு. இயேசு அற்புதம் செய்தார். அல்லேலூயா. யார் அற்புதம் செஞ்சாங்க? தெய்வ பிள்ளைகள் சந்தேகப்படாம பேச பழக, ஜெபிச்சு முடிச்ச உடனே என்ன சொல்லணும் தெரியுமா? இயேசு அற்புதம் செய்து விட்டார், அதை காண்பீர்கள் அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா. அதை விட்டுட்டு ஜெர்மன் இருக்கேன், சரியாகும். என்ன ஆகும்? நீங்க பேசுறதுல அவனுக்கு இருக்கிறது என்ன செஞ்சிடும் சொல்லுங்க, என்ன ஆயிரும்? அப்படி பேரக்கூடாது, புரியுதா? நாங்க பைபிள் காலேஜ் படித்த பொழுது வடக்கம்பளம் பகுதியில ஊழியம் செய்தோம். அப்ப அந்த பகுதியில ஒரு கிராமத்துல ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு சகோதரி பாத்தீங்கன்னா இடத்துல ஒரு காரியத்தை சொல்லி அழுதார்கள். என்ன காரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் தங்கச்சிக்கு குழந்தை பிறந்திருக்குது, குழந்தை வந்து தேராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது அந்த அது என்னது இன்குபேட்டர்ல வச்சிருக்காங்க. குழந்தை ஒரு பகுதியில் உட்காந்துருக்கு, தாய் ஒரு பகுதியில் உட்காந்துருக்குது, என்ன செய்யறதுன்னு தெரியல, தேரும் அப்படிங்கிறது ரொம்ப டவுட்டு தான் அப்படிங்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு அழுக. நாங்கள் உடனே சொன்னோம், இயேசுப்பட்ட ஜோமனும் இயேசு கண்டிப்பாக என்ன செய்வார், அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஜோமனும் ஜோமனும் போது கமான் கொடுத்தோம். இயேசுவின் நாமத்தில் அந்த பிள்ளை என்ன செய்வதாக, சுகம் அடைவதாக அப்படின்னு சொல்லி கமான் கொடுத்து ஜோமனும் அந்த தாய்க்கும் சரியாவதாகன்னு ஜோமனும் ஜோமனி முடிச்சுட்டு அவங்களை பார்த்து சொன்னேன், இயேசு அற்புதம் செய்து விட்டார், கண்டிப்பாக அற்புதத்தை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டோம். நாங்கள் சொல்லி போய் கொஞ்ச நேரத்தில் ஃபோன் கால் வந்திருக்குது, அந்த குழந்தை சுகமாகி விட்டுருக்கு, கர்த்தர் அற்புதம் செய்தார். அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும்? கனியற்ற அந்தகார கிரியில் என்ன செய்யணும்? கடிந்து கொள்ளணும். சாத்தானுடைய கிரியில் என்ன செய்யணும்? கடிந்து கொள்ளணும். நம்ம கடிந்து கொண்டா கர்த்தர் நமக்கு என்ன தருவா? ஜெயம் தருவா. சூழ்நிலையை பார்த்து நம்ம என்ன செய்யணும்? பேசணும். அல்லேலூயா. இதைத்தான் ஆண்டவர் அங்க என்ன செய்யறன்னா கற்றுத்தருகிறது பார்க்கணும். அப்படி சொல்லி முடிச்சிருதான் இப்ப உபாகமத்துக்கு வாங்க பார்க்கலாம். உபாகமம் இப்ப நம்ம வாசித்த பகுதி
நடக்கும் சாவமும் ஆசீர்வாதமும் இங்கதான் இருக்குது சொல்லுங்க. இயேசு இதைத்தான் சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இப்போ உங்க நாவுலதான் நான் என்ன வச்சிருக்கிறேன், அதனால நீங்கள் கடிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு தான் கர்த்தர் சொல்றார். அடுத்து வாசிங்க, ஏழைகளுக்கு விரோதமா தீர்ப்பு சொல்றாங்களோ அவங்களுடைய திட்டங்கள்லாம் இயேசுவி நாமத்தில் என்ன செய்வதாக சபிக்கப்பட்டு போவதாக நீங்க சொல்லி பாருங்களேன், கர்த்தர் அபத்தமாக்குவார். அல்லேலூயா. அரசியல்வாதிகள்லாம் ஜனத்துக்கு விரோதமா ரொம்ப செயல்படுறாங்க. அவங்க வந்து ரொம்ப குட்டிகளாட்ட வேலையெல்லாம் என்ன செய்யறாங்க, நம்ம தேசத்துல வந்து பெட்ரோல் வந்து இப்ப 20-30 ரூபாய்க்குள்ள விற்கலாம். ஆனா இப்ப இருக்கிற அரசியல்வாதிகள் வந்து அதை தவறாக என்ன செய்யறாங்க, யூஸ் பண்றாங்க. நம்ம எல்லாம் அதனால ரொம்ப பாதிக்கப்படுறோம். இதெல்லாம் இயேசுவி நாமத்தில் என்ன செய்வதாக சபிக்கப்பட்டு போவதாக அப்படின்னு சொன்னா கர்த்தரது அபத்தமாக்குவார். அல்லேலூயா. சொல்லுவோம், தேசத்துல நன்மைக்கு விரோதமாக யார் யாரெல்லாம் செயல்படுறாங்களோ அவங்களுடைய திட்டங்கள் அவங்களுடைய ஆலோசனைகள் இயேசுவின் நாமத்தில் இந்த ஆண்டு ஒன்றுமில்லாமல் போவதாக, இயேசுவின் நாமத்தில் அவைகள் சபிக்கப்பட்டு போவதாக, இயேசுவின் நாமத்தினுடைய திட்டங்களை கர்த்தர் அபத்தமாக்குவாராக. அல்லேலூயா. நம்ம பார்த்துட்டு சும்மா உட்கார்ந்து கூடாது. நம்ம உட்கார்ந்தா நிறைய ஏழை ஜனங்கள் என்ன செய்வாங்க, பாதிக்கப்படுவாங்க. சபைதான் இதை செய்யணும். ஆவியானவர் இதுக்கு யாருக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்காரு, சபைக்கு தான் அதிகாரம் கொடுத்திருக்காரு. சபை வந்து யார் ஆசீர்வதிக்கோ அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், சபை யாரை சபிக்குதோ அவன் சபிக்கப்பட்டவன். அல்லேலூயா. ஆனா நம்ம சபிச்சாதான் கர்த்தர் தேசத்துல நீதி என்ன செய்ய முடியும், நிலைநாட்ட. நீங்க சபிக்கல அப்படின்னா தேசத்துல தேவ நீதி என்ன செய்ய முடியும், நிலைநாட்ட முடியாது. ஜபத்துல ஒரு பகுதி தேவ பிள்ளையே சபிக்க வேண்டிய நேரத்துல சபிக்கணும். அல்லேலூயா. ஆமா. அடுத்து பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, கூடுமை வழிதப்ப செய்கிறவன் சபிக்க. இன்னைக்கு நிறைய பேர் இயேசுவை அறிவிக்க கூடாதபடிக்கு நம்ம இயேசுவை பத்தி சொன்னாலே அதை தடை பண்றவன் எத்தனை பேர் இருக்கான் தெரியுமா உங்களுக்கு. இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்டவங்களுடைய இந்த மத தீவிரவாதிகளுடைய திட்டங்களை இயேசுவின் நாமத்தில் சபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அவர்கள் ஒன்றுமில்லாமல் போவர். நிறைய குடும்பங்களை நான் பார்த்துருக்கிறேன். சுவிசேஷம் சொல்லுவோம், அந்த சகோதரி அந்த சகோதரர் இயேசுவை நம்புவாங்க, நான் அவங்க சபைக்கு வரக்கூடாது படிக்கு அவங்க வீட்டில் இருக்கிற ஆட்கள் தடை பண்ணுவான் தெரியுமா உங்களுக்கு. அந்த ஏரியாவில் உள்ள ஆளு தடை பண்ணுவான் தெரியுமா உங்களுக்கு. இதைத்தான் யார் பண்ணா தெரியுமா, நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல் செய்ததை நம்ம பார்க்க முடியும். வாசிங்க பார்க்கலாம், யுஸ்து என்று சொல்லக்கூடிய ஒரு மந்திரவாதி பாருங்க, அவன் என்ன அநியாயம் பண்றான் பாருங்க. அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 13 அதிகாரத்துக்கு நேரம் எல்லாரும் திரும்பிக் கொள்ளுங்க பார்க்கலாம். அதுல 6 வசனத்திலிருந்து வாசியங்கள் பார்க்கலாம். அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியு பவுல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தான். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையாயிருந்தான். மாய வித்தைக்காரன் அர்த்தம் கொள்ளும் பேரையுடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தில் நின்று திருப்பும்படி வகை தேடி அவர்களோட என்ன செஞ்சானா. இன்னைக்கு நிறைய பேர் எதிர்த்து நிக்கிறாங்க. நம்ம இந்திய தேசத்துல பாத்தீங்கன்னா இப்ப 5ஆம் தேதி நேத்தே பாத்தீங்கன்னா கோர்ட்ல விசாரணை வந்து இருக்குது. அது இன்னும் சரியான தீர்ப்பு வழங்கல. 9ஆம் தேதி பல்வடிக்கு தீர்ப்பு வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்திய தேசத்தில் ஃபுல்லாக மதமன்ற தடை சட்டம் கொண்டு வரணும்னு சொல்லி பயங்கரமான நிறைய உள்ரவுண்ட் வேலையெல்லாம் என்ன செய்யுது நடந்துகிட்டு இருக்குது. சரிதானே. இப்படி எல்லாம் இவங்கெல்லாம் வந்து இவங்கெல்லாம் யார், இவங்கெல்லாம் மாயவித்தைக்காரர்கள் தான், இவங்கெல்லாம் மந்திரவாதிகள் தான், இவங்கெல்லாம் தேசத்தில் மக்கள் ரட்சிக்கப்பட்டு பரவும் போகக்கூடாது அப்படிங்கிறத எதிர்த்து நிற்கிற ஆட்கள். இவங்களுடைய திட்டங்களை இயேசுவின் நாமத்தில் சபிக்கிறேன். எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். இந்திய தேசம் முழுவதும் சொல்லுங்க பார்க்கலாம், இந்திய தேசம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு
மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு தடை பண்ணுகிற எல்லா மந்திரவாதிகளையும் எல்லா மனுஷனுடைய யோசனைகளையும் எல்லா அரசியல்வாதிகளுடைய யோசனைகளையும் அவங்களுடைய திட்டங்களையும் அவருடைய பிளான்களையும் நாங்கள் சபையாக இயேசுவின் நாமத்தில் சபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அபத்தமாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் அவைகள் ஒன்றுமில்லாமல் போவதாக. ஆமென். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? கிரியை செய்வார். இங்க அதான் நடக்குது. பாருங்க, இந்த அதிபதி தேவ வசனத்தை கேட்டு ரட்சிக்கப்படணும் விரும்புறான். ஆனா 8 வசனத்துல இருந்து வாசிங்க, மாயனித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பேரையுடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தின் என்று திருப்பும்படி வகை தேடி அவர்களோட என்ன செய்யலாம். இல்லைங்க, நம்ம சுவிசேஷம் சொல்றதுக்கு சபைக்கெல்லாம் நிறைய ஆட்கள் என்ன செய்யறாங்க, ஏத்து நிக்கிறாங்க. ஏத்து நிக்கிறானா இல்லையா? ஏத்து நிக்கிறான். நீங்க இதை பார்த்துட்டு கையை கட்டிட்டு கூடாது. இதை பார்த்துட்டு என்ன செய்யக்கூடாது? சபைக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பவுலுக்கு ஆவியானவர் அதிகாரத்தை கொடுத்திருந்தார். பவுல் என்ன செஞ்சா பாருங்க, அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து எல்லா கபடும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழியை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ, இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது, சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாய் இருப்பாய் என்றான். உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. அவன் தடுமாறி கையை கொடுத்து உதவி செய்யறவங்களை தேடுறான். அப்பொழுது அதிபதி சம்பவத்ததை கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிக்கணும். கனியற்ற அந்தகார கிரிகளை தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும் தெரியுமா? கடிந்து கொள்ளணும், சபிக்கணும். யார் யார் உங்க ஏரியால சுவிசேஷம் சொல்லக்கூடாதபடிக்கு, உங்க கிராமங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்க கூடாதபடிக்கு, சபைக்கு மக்கள் வரக்கூடாதபடிக்கு எவன எழுப்பி நிக்கிறானோ, நீங்க தனி ஜபத்துல சொல்லுங்க, இயேசுவின் நாமத்துல அந்த மனிதனை நான் என்ன செய்யறேன், சபிக்கிறேன்னு சொல்லுங்க. அவனுக்கு மப்பு மந்தாரமும் உண்டாகும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஜட்ஜ் மண்டபம் மேல இறங்கும். அல்லேலூயா. சபை இந்த அதிகாரத்தை பயன்படுத்தணும். நம்ம அதை என்ன செய்ய மாட்டோம், பயன்படுத்த மாட்டோம். அதனாலதான் அவன் தெனாவட்டம் என்ன செய்யறான், அலையிறான். நிறைய பேரை விசுவாசத்திலிருந்து வகை திருப்புறதுக்கு அவன் என்ன செய்யறான், போராடுறான். இன்னைக்கு நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுக்கு ரெடியா இருக்குது. ஆனா இயேசுவை ஏற்றுக்கொள்ள கூடாத படிக்கு ஒரு சில மந்திரவாதிகள், ஒரு சில திமிர்வாத காரர்கள் என்ன செய்யறான் தெரியுமா, தேசத்துல எலும்பி நின்று கொக்கரித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய மந்திரவாதிகளுடைய திட்டங்களையும் மதவாதிகளுடைய திட்டங்களையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் சபிக்கிறோம். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அபத்தமாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் அவர்கள் வாய்க்காமல் போவதாக. அல்லேலூயா. இப்படி நீங்க சொல்லும் பொழுது கர்த்தர் கண்டிப்பா என்ன செய்வார் தெரியுமா, ஜட்ஜ்மெண்ட் தருவார். அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட், எந்த ஜனத்தை கர்த்தர் ரட்சிக்கணும் திட்டம் வச்சிருக்கிற அவன் ரட்சிக்கப்படுவான். கையில தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தணும் பார்க்கலாம். அல்லேலூயா. இதத்தான் இயேசு கிறிஸ்து செய்தார். கனி கொடுக்காத அந்த அத்திமரத்தை என்ன செஞ்சார் தெரியுமா, இனி ஒரு காலமும், ஆண்டவர் எப்படி சொல்றார் பாருங்க, இனி ஒரு காலமும் ஒருவனும் உன்னிடத்துல என்ன செய்யாத இருக்குங்க, கனியை புசிக்காத. இந்த வருடத்துல இதுவரைக்கும் யார் யாரெல்லாம் சபைக்கு விரோதமாக தமிழகத்துல இந்தியாவில் எழுமனானோ, அவன் ஒரு காலத்திலும் இயேசுவின் நாமத்தினுடைய திட்டங்கள் வாய்க்காமல் போவதாக. இயேசுவின் நாமத்தில் அவைகள் ஒன்றுமில்லாமல் போவார்களாக. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நம்ம சொன்னோம்னா கர்த்தர் அப்படி என்ன செய்வார், செய்வார். பவுல் அதை என்ன செய்தார், பயன்படுத்தினார். இப்ப உபாகமத்துக்கு வாங்க. இப்ப உபாகமம் 28 அதிகாரத்துல பாருங்க. குருடனை வழிதப்பம் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக, ஜனங்கள் எல்லாரும் ஆமீன் என்று சொல்லப்படுவார்கள். அடுத்த வசனம், பரதேசி, திக்கற்றவன், விதவை ஆகிய இவனுடைய நியாயத்தை புரட்டுகிறவன். நம்ம இந்திய தேசத்துல என்ன நடக்கு தெரியுமா உங்களுக்கு? இந்திய தேசத்துல உண்மையா சொல்றேன், பரதேசி அப்படின்னா கஷ்டத்தின் மத்தியில வாழ்ற மக்கள், திக்கற்றவன்,
விதவை இவங்களுடைய நியாயம் விவசாயிகளுடைய நியாயத்தை என்ன செய்யுது தெரியுமா? புரட்டுறாங்க. சொந்த தொழில் யாரும் வச்சிருக்க கூடாதபடிக்கு இந்தி தேசத்துல பயங்கர உள்ரவுண்ட் வேலை நடக்கு. தெரியுமா உங்களுக்கு? பணக்காரன் மட்டும்தான் பணக்காரனா வாழ முடியும் நம்ம இந்தி தேசத்துல. கார்ப்பரேட் நிறுவனங்கள் மட்டும்தான் வாழ்றதுக்கு நம்ம இந்திய கவர்மெண்ட் எல்லா வேலையும் பண்ணுது. தெரியுமா உங்களுக்கு? சொந்தமா எவனுமே நீங்க பழைக்க முடியாது. எல்லாரும் அடிமை தனமத்துக்குள்ளதான் போகணும். எல்லாரும் வந்து அந்த கார்ப்பரேட் நிறுவனத்தை போய் வேலைக்காரனா இருப்பான். அவ்வளவுதான். இவனா தனியா ஒரு தொழில்லாம் என்ன செய்ய முடியாது. இவங்க ஏற்றுகிற சட்டங்கள் இந்த வருடத்தை குறித்து ஆமியானவர் மோகன் சீலாசர் சையாவுக்கு வெளிப்படுத்தின காரியம் கூட என்ன தெரியுமா? விவசாயத்துக்கு விரோதமாக நிறைய சட்டங்கள் கொண்டு வரப்படும். அது நன்மையை போல தெரியுமா? ஆனா உள்ளத்துல என்னன்னா, விவசாயிகளுடைய நிலங்களையும் அவங்களுடைய எல்லாவற்றையும் உரிமை அவங்களுடைய நோக்கம் அப்படின்னு கத்த பேசியிருக்கிறேன். இவ்வளவுமான திருட்டுத்தனம் வேலை பாடுறாங்க. இவர் நாம் இதை பார்த்து கொண்டு சபை என்ன செய்ய முடியாது? சும்மா எடுக்க முடியாது. அல்லேலூயா. ஆமா, சபை என்ன செய்யணும்? பரதேசி, திக்கற்றவன், விதவை ஆகிய இவருடைய நியாயத்தை புரட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக ஜனங்கள் எல்லாரும். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம், இயேசுவின் நாமத்துல விவசாயிகளுக்கு விரோதமாக, ஏழை ஜனங்களுக்கு விரோதமாக இந்திய தேசத்துல யார் யார் சட்டத்தை கொண்டு வர்றாங்களோ, யார் யாரெல்லாம் பிளான் பண்றாங்களோ, இயேசுவின் நாமத்துல அவர்கள் சபிக்கப்படுவார்களாக. அப்படிப்பட்ட கார்ப்பரேட் நிறுவனங்கள், அப்படிப்பட்ட அரசியல்வாதிகளுடைய திட்டங்கள் இயேசுவின் நாமத்துல நாங்கள் சபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அவைகள் வாய்க்காமல் போவதாக. தேவனே, ஏழைகளையும் திக்கற்றவர்களையும் விவசாயிகளையும் இந்திய தேசத்தில் பாதுகாத்தோம். ஆமென். அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? சொல்லும். சொன்னா அது அப்படியே என்ன செய்யும்? இனி நீங்க அதை கடைசி வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்களை கர்த்தர் சொல்றத நம்ம என்ன செய்ய முடியும்? 25 வசனம் பாருங்க. குற்றம் இல்லாதவனை கொலை செய்யும்படி பரிதானம் வாங்குகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பாங்க ஜனங்கள் எல்லாரும். அல்லேலூயா. அப்ப இந்த வருடத்துல ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற ஆலோசனை, முதல் ஆலோசனை என்ன தெரியுமா? நீங்கள் சபிக்க வேண்டியவைகளை என்ன செய்யணும்? சபிக்கணும். கனியற்ற அந்தகார கிரியைகளை என்ன செய்யணும்? கடிந்து கொள்ளும். அல்லேலூயா. சூழ்நிலையை பார்த்து தேவ வார்த்தை என்ன செய்யணும்? பேசணும். உங்க பிள்ளையை பார்த்து பேசுங்க. உங்க பிள்ளைக்குள்ள இருக்கிற ஒழுங்கின்மை இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாங்க சொல்லுங்க. வெறுமை இயேசுவின் நாமத்துல நீங்குவதாங்க. இருள் என்ன செய்வதாங்க? நீங்குவதாங்க. வெளிச்சம் உனக்கு இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக அப்படின்னு சொல்லுங்க. அங்க ஆவியானவர் வெளிச்சத்தை தருவார். அல்லேலூயா. உங்க பிள்ளையை பார்த்து சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் அசைபாடு உன்னை ரட்சிப்பாராக. என்ன செய்வாராக? கர்த்தர் உன்னை நிலைநிறுத்துவாராக, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உன்னை உயர்த்துவாராக அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப நம்ம சபிக்கிறதெல்லாம் பார்த்தோம். ஆசீர்வதிக்க வசனம் இருக்குதா? இருக்குது. வாசிங்க பார்க்கலாம். உபாகமும் 6 நேரம் எல்லாரும் திருப்பங்க பார்க்கலாம். இதை நம்ம வாசித்து இன்றைய தின செய்தியை நம்ம முடிப்போம். சரி, என்னாகமும் 6 நேரம் திருப்பிக் கொள்ளுங்க. என்னாகமும் 6 22 வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரனோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து என்ன செய்யணுமா? சொல்லணும். தெளிவா ஆமி என்ன சொல்றாரு சொல்லியா? பார்த்து என்ன செய்யணுமா? சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தூர் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தூர் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கடலிட கடவர் என்பதே. இவ்விதமாய் அவர்களின் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரன் கூற கடவர்கள்
அப்பொழுது நான் அவர்களை அல்லேலூயா தேவ பிள்ளைகளை சபிக்க வேண்டியதை சபிக்கணும் ஆசீர்வதிக்க வேண்டியதை என்ன செய்யணும் உங்க பிள்ளைக்குள்ள இருக்கிற முரட்டாட்டத்தை சபிங்க உங்க பிள்ளைக்குள்ள இருக்கிற கீழ்ப்படியாமையை சபிங்க இயேசுவின் நாமத்திலே பிள்ளைக்குள்ள இருக்கிற கீழ்ப்படியாமை என்ன செய்யறேன் சபிக்கிறேன் கீழ்ப்படியாமை நாமி இயேசுவின் நாமத்தில் வெளியேறனு கமாண்ட் கொடுங்க அப்படி சொல்லிட்டு உங்க பிள்ளைய கீழ்ப்படிதலின் ஆவியினால் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லுங்க அல்லேலூயா என்ன ஆவியினால் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஆமா உங்க பிள்ளைக்கு புத்தி இல்லாம இருக்குதா ஞானத்தின் ஆவியினால் என் பிள்ளை என்ன செய்யறேன் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் நீங்க சொன்னா கர்த்தர் அப்படி செய்வார் அல்லேலூயா கடிந்து கொள்ள வேண்டியதை கடிந்து கொள்ளணும் ஆசீர்வதிக்க வேண்டியதை என்ன செய்யணும் ஆசீர்வதிக்கணும் குடும்பத்துக்குள்ள காணப்படுகிற பிரிவினின் ஆவியை கடிந்து கொள்ளுங்க குடும்பத்துக்குள்ள யார் யாருக்குள்ள முரட்டாட்டம் இருக்குதோ இயேசுவின் நாமத்துல முரட்டாட்டத்தின் ஆவியை உன்னை என்ன செய்யறேன் கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தை சபிக்கிறேன் அதே குடும்பத்தை விட்டு என்ன செய்ய வெளியேறி போ அப்படின்னு கமான் கொடுங்க கமான் கொடுத்துட்டு இயேசுவின் நாமத்துல அதை நான் என்ன செய்யறேன் என் குடும்பத்துல சமாதானம் உண்டாவதாக என் குடும்பத்துக்குள் பெரிய புரிந்துகள் உண்டாவதாக என் குடும்பத்துக்குள் ஒற்றுமை இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக என்று இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிற நீ அந்தரங்கத்துல சொல்லு கர்த்தருடைய ஆவியானவன் குடும்பத்துல பெரிய மாற்றத்தை தருது நீங்க பாப்பீங்க அல்லேலூயா அந்தரங்கத்துல பேசணும் சரிதானா உங்க பிள்ளைகளுக்காக உங்க கணவனா இருக்காங்க உங்க மனைவிக்காக உங்க பிள்ளைக்காக என்ன செய்யணும் பேசணும் நீங்க இங்க பேசுனீங்கன்னா அந்த ஆவியானவர் மாற்றத்தை தந்துடுவார் அல்லேலூயா கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை என்ன செய்யுங்க பயன்படுத்துங்க அதுதான் ஆண்டவர் சொன்னாரு தேவனிடத்தில் விசுவாசம் உடையவர்களாக இருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாக இருங்கள் தேவனுடைய விசுவாசம் பேசுகிறதான விசுவாசம் பேசுங்கள் கர்த்தர் உங்களுக்கு என்ன தருவா ஜெயத்தை தருவா நம் ஜெபமுனோமா ஒரு பகுதியை தான் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்குறோம் ஆண்டவர் சித்தமானால் வரும் நாட்களில் நம்ம அடுத்த பகுதிக்கு நேராக போகலாம் எழுந்து நிற்போமா ஹல்லேலூயா கர்த்தர் நல்லவர் உமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி உமக்கு சுதந்திரம் உமக்கு சுதந்திரம் உமக்கு சுதந்திரம் இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பே எல்லையில்லா தன்மைகளால் நிரப்பிடுவே இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பே எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவே இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பே எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவே பெரிய இனமாக்கி ஆசீர்வதிப்பே உனது பெயரை நான் உயர்த்திடுவே நமக்கு விரோதமாக நம்ம குடும்பத்துக்கு விரோதமாக செயல்படுகிற எந்தெந்த காரியங்கள் தேவையற்ற காரியம்னு தெரியுதோ இப்ப கண்ணை மூடி வாய்களை திறந்து அதை இயேசுவின் நாமத்துல கடிந்து கொள்ளுங்க பார்க்கலாம்
அதை சபிங்க பார்க்கலாம். உங்க குடும்பத்துல உங்க பிள்ளைகளுக்குள்ள உங்க குடும்பத்துக்குள்ள வியாதி இருக்குதா, இயேசுவின் நாமத்துல அந்த வியாதி பட்டு போவதாக சொல்லுங்க. குடும்பத்துல காண்கிற பிரிவினின் ஆவியே இயேசுவின் நாமத்துல கடிந்து கொள்கிறேன்னு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்துல சபிக்கிறேன்னு சொல்லுங்க. என் குடும்பத்துக்கு விரோதமாக செயல்படுகிற சாத்தான் அவனுடைய திட்டங்களை இயேசுவின் நாமத்தை சபிக்கிறேன் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தை சபிக்கிறேன். என் பிள்ளைகளுக்குள்ள காணப்படுகிற கீழ்ப்படியாமையின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்துகிறேன் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் கரியற்ற அந்தகார கிரியை கடிந்து கொள்கிறேன். என் குடும்பத்தில் காணப்படும் ஒழுங்கின்மைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக சொல்லுங்க பார்க்கலாம். ஒழுங்கின்மை இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக, இருள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. குடும்பத்தில் காணப்படுகிற ஊழியத்தில் காணப்படுகிற எல்லா இருள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. இயேசுவின் நாமத்தில் இந்த வாழ்க்கையில காணப்படுகிற வெறுமை இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. தனியற்ற அந்தகார கிரியை கடிந்து கொள்கிறேன் சொல்லுங்க. எங்களுக்கு உரமா செயல்படுகிற சாத்தானுடைய திட்டங்களை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் சபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் சபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வாய்க்காமல் போவதாக. இயேசப்பா, நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினால் என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தில் என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற மக்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். எங்க ராஜபலத்தை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் இந்திய தேசத்தை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். இயேசப்பா, நீர் எங்களுக்கு என்று வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் இப்ப எங்க மேல வருவதாக, இப்ப எங்க மேல வருவதாக சொல்லுங்க பாக்கலாம். இப்ப ஆண்களுடைய அபிஷேகம் இறங்கி வருகிறது. இப்ப கத்துடைய அபிஷேகம் இறங்கி வருகிறது. இப்ப வானம் திறக்கப்படுகிறது. இப்ப எல்லா தடைகள் விலகுகிறது. எஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றியப்பா, நன்றியப்பா.